டேய் என்ன அந்த புரோக்கருக்கு ஃபோனை போடு. அண்ணே ரிங் போதுண்ண. ஹலோ சார், குடும்ப குத்துவலுக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏற்றி பூஜை பண்ண போகிறேன் வையா. டே, யாருக்கு ஃபோனு போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு ஃபோனை போடுறானா? என்னண்ணா, எனக்கு தெரியாம ஊட்டிலலாம் புரோக்கரு. டே, லேண்ட் புரோக்கரா? ஹலோ, வணக்கம் முதலாளி. எஸ்ஐ டாக்குமெண்ட்டான ரெண்டு நாளில் வந்துடும், வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம், ஏழை அனுப்புகிறேன். அவங்கிட்ட ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார. அவர் எப்போ சார் வருவார்? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்னே ரோட்ல எங்கேயோ பார்த்தாரா, உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற? அவருக்கு தீங்கு பிடிச்சதா? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு இருந்தாரா. சரி சரி, அவர் தனியா உட்காந்துருக்கு, நான் போய் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்கால இருக்காங்கம்மா. சொந்தம்மா தியேட்டரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குமா. மாதம் இதில் மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்காவை தாம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்குது, சிட்டிக்குள்ளே 10 கிரவுண்டு காலி இடம் இருக்குது. எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போகிற என் மனைவிக்காக தாம்மா. காஃபி ஏதாவது கொடுத்தியா? இதை கொண்டு வரேம்மா. நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது, இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கையை பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுமால ஏதாவது ப்ராப்ளம். வேணுமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி? வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க. மேனேஜர் அண்ணா வரல? காலையில வந்தாரு, என்ன அவசரம் தெரியல கிளம்பிட்டாரு. ஹலோ, எப்படா வந்த அண்ணா? இப்பதானே வந்தேன். சரி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், காலையில வீட்டுக்கு வா. அண்ணா, அந்த டாக்குமெண்ட்டு. டாக்குமெண்ட்டா? பேரிஸ்க்கு போய் நம்ம லாயர்கிட்ட கொடுத்துரு, மற்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசிக்கிறேன்டா. சரிண்ணா. அண்ணா, மேனேஜர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறாரா? இன்னைக்கு காலையில் ஏதாவது ப்ரோக்கர் வந்தானா? நேற்று காலையில் யாரோ வந்தாங்க, அதையும் வேணான்னு அனுப்பிச்சி விட்டாரு. ஆமாம், நம்மளால் அடிக்கடி பியூட்டி பார்லர்லாம் போகிறாருப்பா, என்ன விஷயம் தெரில. அப்படியா? அழகு மேலே திடீர்னு அவருக்கு என்ன இவ்வளோ பார்க்குற? யாருக்கு தெரியும். சரிண்ணா, பார்க்கலாம். சரிப்பா.
நீங்கள் டெய்லி குடிப்பீங்களா? எப்போவாவது சார். நான் டெய்லி குடிப்பேன், ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான். அதுக்கு மேலே குடிக்க ஏன் பொண்டாட்டி விட மாட்டா? தனியாக சரக்கு அடிக்கிறது எடுத்து நாமளே வாயில ஊத்தி இப்படி கம்பெனியா சரக்கு அடிக்கிறது இருக்கு பாரு. நரசு வந்து நம்ம வயல மாதிரி நல்லா சொன்னீங்க சார். நீங்க கொஞ்சமா ஊத்து சார். போதும் சார், அக்கா திட்ட போறாங்க. அவ ஏன் உன்னை திட்டுறா? தண்ணி அடிச்சா தனியா அடி, என் புருஷன் கூட அடிக்காதுன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அவ கடக்குறா, நீ ஊத்து. அக்கா ஊத்துறா முழுசா. சரிடா, ஹவுஸ் ஓனருக்கு இதான் மரியாதை. ஓகே ஓகேடா. டன். ஏய் சாயடா மச்சான். ஆ எப்படி ஷக்கியா இருக்கேன். ஓகே ஓகே தம்பி. ஆ நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா சொல்லு. ஏலடா அனுபவப்பட்டவன் சொல்றேன்டா. சொல்லுறா. பொம்பளைகளை மட்டும் நம்பாத. நம்புண்ண அப்படியே எடுத்து தவிர்த்துருவாளுங்க. ஏய் எல்லா பொண்ணுங்களையா அவளை நினைக்க முடியாது. அவளைண்ணா எப்படியெல்லாம் காதலிச்சுன்னு தெரியுமா? அவளுக்காக எத்தனை ராத்திரி கண்ணு முடிச்சு மெசேஜ் அனுப்பியிருப்பேன் தெரியுமா? அடா விடுறா வீட்டு. அவ எனக்கு எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கன்னு தெரியுமா? அவளை நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு டெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆகல. அவர் என்னதான் ஆச்ச? அமெரிக்கா மாப்பிள்ளை. கட்டிக்கலன்னா அம்மா அப்பா செத்துருவாங்கடான்னு டாட்டா காமிச்சிட்டு ஃப்ளைட்ல பறந்து போயிட்டான். பொண்ணை கட்டியிருந்தா அவன் செத்தே போயிருப்பான். மேல சொல்ல. டேய் அவளை மறக்கிறதுக்கு அன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சேன். இப்படி குடிக்கிறப்பெல்லாம் அவ யாபகம்தான் வருது. குடியின்னு பாட்ட முடியல, அவளையும் மறக்க முடியல. வாழ்க்கையில் முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாது. எது மறக்கணும்? அது ஒரு கனாகாலம் மாதிரி ஓரமாக இருந்துட்டு போட்டோம். காதல் போச்சுன்னா லைஃபை போச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் மொட்டாள்தனம். ஏங்க சித்ராவோட அப்பா வந்திருக்காரு, கொஞ்சம் கீழே வாங்க. சித்ராவோட அப்பானா இந்த எதிர் வீட்டு பொண்ணோட அப்பாவா? அவர் தான்ப்பா. அந்த பொண்ணை யாரோ ரோட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டானா, பெரிய கோடீஸ்வரனும் இந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சு. சிவத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனால் போக முடியல. கார் மேல கருப்பா பயங்கரமா ஒருத்தன் சாஞ்சிருக்கான் பாரு. அவன் தான் மாப்பிள்ளை.